நான் உறுப்பினர் தமிழ்மும் அன்சாரி. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, காவிரி டெல்டா மாவட்டங்களில் மிக முக்கியமான நகரான நாகப்பட்டினம் வரலாற்று சிறப்பு மிக்கது. தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் இடம்பெறக்கூடிய சிறப்புமிக்க ஒரு ஊர். சோழ மன்னர்கள் கடல் கடந்து தென்கிழக்கு ஆசியாவை வெற்றி கொள்வதற்கு நாகப்பட்டினத்தின் கடற்கரையிலிருந்து தான் புறப்பட்டு சென்றார்கள். டெல்டா மாவட்டங்களில் எங்குமே ஒரு சட்டக்கல்லூரி இல்லாத நிலையில் அந்த நாகப்பட்டினத்தில் ஒரு சட்டக்கல்லூரி அமைக்க இந்த அரசு முன்வருமையானால், அந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் முழுமையாக பயனடைவார்கள். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எனது கோரிக்கையை கனிவோடு பரிசீலித்து அதற்கான முயற்சிகளை தயவுசெய்து மேற்கொள்ளுமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மாவடி அரசு நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று ஏற்கனவே தமிழகத்திலே 7 சட்டக்கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டு வந்தன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்திலே அரசு சட்டக்கல்லூரியுடைய தேவையை உணர்ந்து இதுவரை இல்லாத அளவிற்கு 6 சட்டக்கல்லூரிகளை வழங்கிய அரசு மாண்புமிகு அம்மாவடி அரசு. இந்த 6 சட்டக்கல்லூரிகளில் செயல்படுகின்ற தேர்வு செய்யப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடம். விழுப்புரம், ராமநாதபுரம் போன்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளே தருமபுரி, தேனி, சேலம், நாமக்கல் இப்படிப்பட்ட பகுதிகளில் தேர்வு செய்யப்பட்டு இடம் தேர்வு செய்யப்பட்டது மட்டுமல்ல, அதற்காக ஒவ்வொரு சட்டக்கல்லூரிக்கும் இதுவரை இந்தியாவிலே தனியார் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் லா விட மிக பெருமை வாய்ந்த சட்டக்கல்லூரி 100 கோடி ரூபாயில் ஒவ்வொரு சட்டக்கல்லூரியும் 100 கோடி ரூபாய் மதிப்பில் அதை நிதி ஒதுக்கீடு செய்து இப்போது அந்த கட்டடங்கள்லாம் கட்டி கொடுக்கப்பட்டு இப்போது செயல்பட்டு கொண்டு சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் 14 அரசு சட்டக்கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அது இல்லாமல் சென்னையில் சீர்மிகு சட்டக்கல்லூரி, திருச்சியில் ஸ்ரீரங்கத்திலே ஒரு சட்டக்கல்லூரி இருக்கிறது, நாகப்பட்டினம் பக்கத்து மாவட்டமான திருச்சியிலேயே அரசு சட்டக்கல்லூரியும் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்திலே தேவையின் அடிப்பிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை பரிசீலனை செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் தற்போது சட்டக்கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்களிலே தனியார் சட்டக்கல்லூரி துவங்குவதற்கு யாரால் முன் வந்தால் சட்டக்கல்லூரியை துவங்குவதற்கு அரசு அனுமதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அப்படி யாராவது முன்னோர்கள் வந்தால் உங்களுடைய நாகப்பட்டினத்தில் கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்ட அமைச்சர் அவர்கள் இங்கே எனது கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று சொன்னார். தொடர்ந்து தனியார் யாராவது முன்வந்தால் அதற்கான சட்டக்கல்லூரி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பினும் வழங்கப்படும் என்று சொன்னார். இரண்டும் இணைத்தாலும் முதலிலே சொன்ன பரிசீலிக்கப்படும் என்ற கருத்து அதிகமாக நிற்கின்ற காரணத்தினாலே அந்த முதல் கனியை எங்களுக்கு தந்தால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். காவிரி டெல்டா பகுதிகளைச் சேர்ந்த அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதையும் கூறி மீண்டும் என்னுடைய கருத்தை நான் வலியுறுத்தி நம்பிக்கை அளிக்கக்கூடிய பதிலை தந்தமைக்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.